எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு பாலக் கீரை எப்படி ஈஸியா பண்றதுன்னு நம்ம தெரிஞ்சிடலாம். பாருங்க, இந்த கீரை செய்யறதுக்கு நான் கேஸ் பத்த வச்சு குக்கர்ல வந்து தண்ணி வச்சிருக்கேன். மூடி தண்ணி வந்து பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம இதுல வந்து கொஞ்சம் கல்லுப்பு போடலாம். பாருங்க, கொஞ்சமா கல்லுப்பு போட்டுட்டு இந்த பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நான். அது இதில் போட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க. கேஸ் அது நல்லா கொதிக்குது இல்லையா, நல்லா கேஸ் நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த கீரையை வந்து ஒரு கட்டு கீரை இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரண்டியில் வந்து நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க. இதுக்குள்ளே போட்டு எதுக்கு உப்பு போட்டீங்க? உப்பு போட்டு அந்த கலர் வந்து அப்படியே அந்த கிரீனிஷ் கலராக இருக்கும். அது ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு ரெண்டே நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்புறம் என்ன செய்யறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, இந்த கீரையை போட்டு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். 2 நிமிஷத்துக்கு மேலே இது வேகவே வேண்டாம். பாருங்க, இவ்வளோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி அப்படியே எடுத்துடலாம். அதை ரொம்ப சூப்பரான டிஷ் இது. நம்ம பருப்பெல்லாம் போட்டு செய்வோம், இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இப்போ நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி இதை வருது பாத்திரத்தில். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டீங்க. வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ரொம்ப நேரம் வேகணுமா? இல்லை, 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்துக்கு மேலே வேண்டவே வேண்டாம். சரி, ரொம்ப நேரம் வந்து சத்தெல்லாம் போயிடும்ல. சரி, எதுக்கு இது இந்த மாதிரி பண்ணுறீங்க? வேக வச்சு பாருங்க. நான் பண்ணுறேன் பாருங்க. அது பண்ணும்போதே சொல்கிறேன் பாருங்க. சஸ்பென்ஸ் அது. பாருங்க, இப்போ வந்து நம்ம இதில் எடுத்தாச்சா. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சொம்பு தண்ணி வச்சிருக்கேன் நான். சரி, அந்த ஐஸ் வாட்டர் ஊற்றி இதில் ஊற்றினா இந்த பச்சையாக அப்படியே கிரீன் கலராகவே இருக்குமா? இது ஓ பச்சை பச்சைன்னு இருக்கும். பச்சை பச்சைன்னு அந்த கலர் மாறாமல் நமக்கு கலர் மாறாமல் கிடைக்கும். அந்த கிரீனிஷ் கலராகவே கிடைக்கும். ஓ, அதுக்காக தான் பண்ணீங்களா? ஆமாம். இப்போ நான் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன் பாருங்க. அந்த தண்ணியை வந்து கொட்டி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்க, அந்த இந்த பாலக்கீரையை ஒரு கட்டு கீரை இது நல்லா அந்த தண்ணியில் போட்டுட்டு ஹாட் வாட்டரில் போட்டு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம பாதி எடுத்துக்கலாம். பாதி கீரை வந்து இப்படி வச்சுட்டு இந்த பாதி இருக்கு பாருங்க, இது வந்து கட் பண்ணி நம்ம கட் பண்ணி இல்லைன்னா அப்படியே கூட மிக்சியில் போடலாம். அந்த பாருங்க, மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக கிரேவி மாதிரி நம்ம நான் அரைச்சிட்டு வரேன் பாருங்க. பாருங்க, இந்த பாதி மிக்சியில் போட்டேன் இல்லையா, அது நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே இன்னும் பாதியமாக கட் பண்ணி போட்டு நம்ம இப்படி நைஸாக அரைச்சிட்டேன். அரைச்சிட்டுனா இப்போ வந்து அடுத்தது வந்து இந்த ஹாஃப் இருக்கு பாருங்க, ஹாஃப் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க, பொடியா கட் பண்ணிடுங்க. அப்போ பாதி வந்து அரைச்சிட்டீங்க, பாதி கட் பண்றீங்க, அப்படி பண்றீங்க? இது வந்து நம்ம யூஷுவலா கீரைனாவே நம்ம பருப்பு போட்டு செய்வோம் இல்லையா? ஆமா. ஒரு கட்டு கீரை பண்ணா வீட்டில் 4 பேர் இருந்தா சாப்பிட்டு மிச்சமே வரும். சரி, இந்த மாதிரி கீரை நீங்கள் பண்ணீங்கன்னா கீரை வந்து பத்தவே பத்தாது, டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கீரை மட்டும்தானே பண்ணுறோம், அந்த பருப்பெல்லாம் கிடையாது. அப்போ வந்து அந்த 4 பேர் சேவ் பண்ணும்போது அது காலி ஆகிடும். நமக்கு அந்த இது கிடைக்கும், அதனோட ஃபுல் சத்து நமக்கு கிடைக்கும். ஆனால் இது நார்த் இந்தியன் டிஷ் தான். ஸோ அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நான் பண்ணேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பாருங்க போறோம். இப்போ இன்னும் இதெல்லாம் அந்த தண்டெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோதான். இப்போ கீரையை அரிஞ்சு வச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து இதை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். பேன் வச்சிருக்கேன், பேஸ் திக்கான பாத்திரம் மறுபடியும் சொல்றேன் வச்சிருக்கேன்.
அதில் வந்து இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றுறோம். எனி ஆயில் நம்ம குக்கிங் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, பேனு நல்லா புகை வருதுங்க, அதனால நான் ஸ்லோ பண்ணிடுறேன். இப்போ நம்ம அதில் வந்து கொஞ்சம் சீரகம், ஒரு கால் டீஸ்பூன் சீரகம், பூண்டு பொடிய நறுக்குனா பூண்டு, இது பாருங்க பத்து பல்லு பூண்டு பொடிய நறுக்கி வச்சிருக்கேன். அந்த பூண்டுக்கு பதில நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். ஓ அப்படியே பண்ணலாம். அப்படியே பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் பூண்டு நிறைய போடணுன்றதுனால பூண்டு மட்டும் போடுறேன். இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம் பொடிய நறுக்கி வச்சு வெங்காயம், எவ்வளோ வெங்காயம் இருக்குது? இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் போடும். சரி, ஒரு பெரிய வெங்காயம். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் உப்பு போடலாம். நான் இன்னைக்கு கல் பிடிச்சிருக்கேன், வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் இது. சரி, நல்லா வதங்கட்டும். போட்டு அந்த சால்ட் போட்டேன் இல்லையா, ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான், ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கிட்டு இருக்கேன். பாருங்க இப்போ நல்லா ஃப்ரோ பண்ணிக்கங்க. நம்ம இதில் மசாலா போடலாம், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், சரி, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா. ஓ நம்ம இதை போட்டு அவ்வளோதானா, நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போட வச்சேன். இப்படி வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி, சரிங்க, நான் ஒரு பெரிய தக்காளியும் ஒரு சின்ன தக்காளியும் எடுத்துருக்கேன். இது பாருங்க நல்லா மிக்சியில் போட்டு கிரேவியாக அரைச்சு, கிரேவியாக அரைச்சிருக்கீங்க, அதை அதில் போட்டு அதே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைஞ்சும் போடலாம், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு தக்காளி அந்த புளிப்புக்காக போடுறீங்களா? ஆ கண்டிப்பாக, அடிப்பிடிக்காது இல்லையா? அடி பிடிக்காது, தெரியாதவங்களுக்கு தான் மறுபடியும் மறுபடியும் அது சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கடலை மாவு இது எதுக்கு போடுறீங்க? கடலை மாவு இது வந்து அந்த கிரேவிக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். சரி சரி, இப்போ இதில் நம்ம இந்த அரிஞ்சு வச்சிருக்கிற கீரை இருக்கு இல்லையா, அரிஞ்சு வச்சிருக்கிற கீரை போட்டு நல்லா கிளறி விடும். அப்போ அரைச்சி வச்சிருக்கிற அதுவும் போடணும், முதல்ல இதை போடணும். ஆமாம், முதல்ல இது போட்டு நல்லா நல்லா கிளறி விடணும். இதுல பாலக் பன்னீர் வந்து லைட்டா வறுத்து போட்டா பன்னீர் பாலக் பன்னீர் அந்த கீரை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் தண்ணி ஊத்தி லைட்டா வாஷ் பண்ணி ஊத்திடுறீங்க. தண்ணி விட்ட அப்புறம் நம்ம கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும், இந்த கீரையோட கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். இப்படி மாதிரி நம்ம கீரையெல்லாம் கடைஞ்சா எப்படி வரும், அந்த கன்சிஸ்டன்சி வரணும்.
கொஞ்சம் தண்ணி விடுவேன். பாருங்க ஒரு கட்டு கீரை மொத்தமே இவ்வளவுதான். இந்த நாலு பேருக்கு சர்வ் பண்ணா தீந்துடும். உப்பு பார்ப்போம் பாருங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, நம்ம போடுவேன். போடுங்க கொஞ்சம் உப்பு போட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இது ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஒரு கொதி வந்தப்பறம் நான் என்ன பண்ணேன்னா லைட்டா ஸ்லோ பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் திக்கா இருக்கு இல்லையா, அதனால அந்த கடலை மாவு வேற போட்டுருக்கோம் நம்ம. அதனால அடிப்பிடிக்காம இருக்க கொஞ்சம் ஸ்லோ பண்ண, லைட்டா ஸ்லோ பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், டிஷ் ரெடி. இப்ப நான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இன்னொரு அந்த பாத்திரத்துக்கு மாத்திடலாம். பாருங்க இந்த கீரையை தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், குக்கிங் ஆயில். இப்போ அதில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் விடலாம். கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நெய் விட்டு இல்லை ஒரு டேபிள் ஸ்பூனு. இது வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா நம்ம விட்டுக்கலாம். நல்லா ஹீட் ஆயிடுச்சு, ஸ்லோ பண்ணிடுங்க. கொஞ்சம் கடுகு, ஒரு கால் டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் அந்த வெள்ளை பூண்டு இல்லையா அது ஸ்மெல்லுக்காக, ஒரு வாசனைக்காக தான். கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன், 2 வரமிளகாய், 2-3 வரமிளகாய் அப்படியே நம்ம இது பண்ணியிருக்கேன். ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். நல்லா அந்த இது இருக்கு பாருங்க, அந்த பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் அவ்வளோதான், சூப்பரான பாலக் கீரை ரெடி ஆகிடுச்சு. இதில் பருப்பு இல்லை, எதுவுமே கிடையாது, வெறும் கீரை தான் இது. கீரை மசாலா கூட நம்ம வந்து பார்த்து பார்த்து போட்டிருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தோம். சீரகம், பூண்டு, இந்த மாதிரி இது பாருங்க, பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப அருமை, எல்லாத்துக்கும் நல்லா சூப்பரா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? ரொம்ப டிஃபரண்டான டேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.